வெல்கம் டு கேபிள்ஸ் பிளஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, நார்மல் பவர் மீட்டருக்கும் பான் பவர் மீட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்ம கேரளா எக்ஸ்போ போன இடத்துல இந்த பான் பவர் மீட்டர் வந்து பார்த்துருந்தோம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மல் பவர் மீட்டர்ல வந்து நம்ம வேவ் லென்த்தை வந்து சூஸ் பண்ணி அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு 1550 சிக்னல் EDV சிக்னல் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஆப்டிக்கல் பவர் மீட்டரில் 1310 வச்சு பார்த்தாலும் அதோட ஆப்டிக்கல் பவர் வந்து காட்டும், என்ன ஒரு 1.5 dB வித்தியாசமாக காட்டும். மற்றபடி ஒரு அதில் உள்ள 4 வேவ்லென்த்தில் எந்த வேவ்லென்த் வச்சு பார்த்தாலுமே வார பவரை வந்து காட்டும். ஆனால் இந்த பான் பவர் மீட்டரில் வந்து 1310, 1490, 1550 இதை வந்து நம்ம தனித்தனியாகவே பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு EDV சிக்னலை இதில் கொடுக்கோம்னா கரெக்டாக அதில் 1550 nm வேவ் லென்த் வீடியோன்னு போட்டிருக்கிறதுல மட்டும் கரெக்டாக அதில் வார ஆப்டிக்கல் பவரை காட்டும், மற்றதில் வந்து காட்டாது. ஸோ வார பவர் எது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பான் பவர் மீட்டர் வந்து ஈஸியாக எல்லா ஃபால்ட்டையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும். ஏன்னா தனித்தனியாக எல்லா வேவ்லென்த்தையுமே பார்க்கலாம். 1310, 1490 இதை வந்து தனித்தனியாகவே பார்க்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து அதில் ஃபெயிலு பாஸு ஓவர் அப்படிங்கிறதையும் நம்ம கேலிபரேட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமர் எண்டில் உள்ள ஒரு ONT-ல வந்து நம்ம வந்து ஆப்டிக்கல் பவரை செக் பண்ண போகிறோம். அப்படி செக் பண்ணும்போது ஒரு -23 மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபெயில்னு காட்டுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு -10 மேலே வந்துருச்சு அப்படின்னா ஓவர்னு காட்டுற மாதிரி அப்படிங்கிறதையும், ரெண்டுக்கு இடையில வந்ததுன்னா பாஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுற மாதிரி நம்ம இதில் வந்து கேலிபரேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்கு. அதுக்கடுத்து தனித்தனியாக எல்லா வேவ்லென்த்தையுமே தனித்தனியாக இதோட ஆப்டிக்கல் பவரை வந்து பார்த்துக்கலாம். எந்த வேவ்லென்த்தில் வருதுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் நார்மல் பவர் மீட்டருக்கும் இந்த பான் பவர் மீட்டருக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கடுத்து இதிலே சிலதில் வந்து பில்டினா ஓபிஎம் விஎஃப்எல் எல்லாமே வருது, சில கம்பெனியில் வந்து ஆப்ஷனலாகவும் வருது. அதுக்கடுத்து இதில் 6600 mAh ரீசார்ஜபிள் லித்தியம் பேட்டரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து கனெக்டர் டைப் வந்து SC APC கனெக்டர் தான் இதில் வந்து நம்ம போடுற மாதிரி டைப்பில் இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பாட்டமில் வந்து ஒரு USB போர்ட்டு, அதுக்கடுத்து ஒரு சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. பான் பவர் மீட்டரில் 1310 அப்ஸ்ட்ரீமில் வந்து வேவ்லென்த் வந்து 1260 to 1360 உள்ள வாரத வந்து காட்டும், ரேஞ்ச் வந்து -50 to +10 வரைக்கும் உள்ளதை வந்து காட்டும். அதுக்கடுத்து 1490 வந்து 1470 to 1505 அதோட வேவ்லென்த் வந்து காட்டும், ரேஞ்ச் வந்து -50 to +10 வரை காட்டும். அதுக்கடுத்து 1550 டவுன் ஸ்ட்ரீமில் வேவ்லென்த் வந்து 1535 to 1570 வரைக்குள்ளதை வந்து காட்டும், ரேஞ்ச் வந்து -45 to +23 வரை இந்த பான் மீட்டரில் டிஸ்பிளேல வந்து நமக்கு வந்து காட்டும். இது வந்து SV சிக்னலு, EDV சிக்னல் தான் நமக்கு வருது. அளவு எவ்வளோ காட்டுதுன்னா -4.17 காட்டுது. அதே இதை 1310 வச்சு காட்டினாலும் அதே -4.13 காட்டுது, ஒரு 0.5 தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ நமக்கு வந்துக்கிட்டு இருக்க சிக்னல் வந்து என்ன சிக்னலில் வருது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா 1490 வச்சு பார்த்தாலும் -8 வருதுன்னு காட்டுது, 1550 வச்சாலும் ஆப்டிக்கல் பவர் காட்டும், இல்லாத ஒரு வேவ்லென்த்து 850 வேவ்லென்த்தில் வச்சாலும் அதுலேயும் ஆப்டிக்கல் பவர் காட்டும். இதே இது பான் பவர் மீட்டர்னா கரெக்டாக என்ன சிக்னல் வருது அப்படிங்கிறத மட்டும் அதோட இடத்துல மட்டும் கரெக்டாக இந்த பவர் வருது, அது பாஸாக ஃபெயிலாக ஓவராக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுதான் நார்மல் ஆப்டிக்கல் பவர் மீட்டருக்கும் பான் பவர் மீட்டருக்கும் உள்ள வித்தியாசம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் பிளஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.